நீங்கள் நிறைய மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒரே ஒரு மியூசிக் டைரக்டரோட மட்டும் ஒர்க் இளையராஜா அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பரா இருப்பாரு அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க நான் வந்து அவர்கிட்ட போய் அண்ணா எனக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு நான் கேட்டதுலதான் கேட்க கூடாதுன்னு இல்ல அவரு எதுக்காக எனக்கு பாட்டு கொடுக்கல எத்தனையோ பேருக்கு பாட்டு அவர் அவரு வந்த பீரியட்ல அப்படியே முள்ளமா பழைய பாடகைகள் பாடல்கள நிறைய பேரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாரு தெரிஞ்ச உண்மையை நான் சொல்றேன் நீங்களும் பாத்துருப்பீங்க நம்ம கண்டிஷனா கேட்டு வேலை வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு வேலை நினைச்சிருந்திருக்கலாம் அதனால எங்களை மாதிரி பழைய ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டாரு அவரு டேப்பர் கால அந்த பாட்டை போட்டு காமிச்சார் இதை யார் கூட பாடி ஜெயசுதாஸோட ஜெயசுதாசோட அவர் எவ்வளோ எவ்வளவு பெரிய சிங்கரு இந்த பாட்டு நல்லா இல்லையா பாரு உனக்கு இஷ்டம் இருந்ததுன்னா அந்த பிள்ளைய போட்டு பாட்டு எடுக்க நான் வேற மியூசிக் டேரக்டர் போட்டுக்கிறேன்ட்டார் எப்படி இந்த பிள்ளைய போட்டு பாடினா தான் உனக்கு இசையமைக்க என்னுடைய படத்துல சான்ஸ் தருவேன் இதை மறைமுகமா சொல்லிட்டார் தலைவர்னு நான் பின்னாடி கேள்விப்பட்டேன் சரி அந்த போயிட்டாங்கன்னா ஆயிரம் பாடகர் பாடகி இருக்காங்க யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு பாட்டு எடுத்துட்டு போறாங்க நான் ஊருக்கு போயிட்டு திருப்பதியில ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா தம்பியை மறக்கவே முடியாது நீங்க போயிட்டு வாங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க பாடுறீங்க நம்பி போலாம் ரஹ்மான் தம்பி கிட்ட சொல்ல எவ்வளவு பெருந்தன்மை பாத்துரு பாரு அபரிமிதமான ஞானஸ்தன் ரஜினிகாந்த் சார் உடைய ஒரு படத்துல கூட ஒரு ஆஷா போன்சிலே அம்மாவும் அந்த மதுங்கிற ஒரு தம்பியும் பாடி இருப்பாங்கல்ல கொஞ்சம் என்ன 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 பாட்டு அருமையான அருமையான டியூன் இது அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருக்கும் பதினாலு வயசுல எல்லாம் தாயிர் சிறந்த கோவிலும் இல்லைங்கிற பாட்டு பாடுற அளவுக்கு கொண்டாந்து ஆண்டம் விட்டுட்டாரு நீங்க அந்த பாட்டை சொன்னமே நீங்க அந்த பாடலை வந்து இப்ப பாடணும்னு ஆசைப்படுறேன் தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆயிரமுறவில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பில் இல்லை இந்த விசில் விமன் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் ஐஸ்வர்யா இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அது மட்டும் இல்லாமல் செவன்டிஸோட பெரிய சிங்கர் அப்படின்னே சொல்லலாம் ஸோ லெட்ஸ் வெல்கம் கலை மாமினி டி கே கலா மேம் ஹாய் மேம் வணக்கம்

அப்போ வந்து நான் பாடினதை கேட்ட உடனேயே அம்மா வந்து அவங்க நான் பன்னெண்டு வயசில் பாட ஆரம்பித்த வெளியில் வந்து கலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது இல்லையா அம்மா வந்து அஞ்சு வயசுலயே அவங்க அப்பாவால் நாடக கம்பெனியில் கொண்டு விடப்பட்டவங்க எங்கள் அம்மா அதனால் எனக்கும் முன்னாடி அஞ்சு வயசுலேருந்து அவங்க கலைத்துறையில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இப்போ நான் பன்னெண்டு வயசில் ஏன் பாட போனேன் அப்படின்னா நான் பாடினதை கேட்டுட்டு எங்கள் அம்மா ஸ்கூலில் பாடுவேன் ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஸ்கூலில் வந்து இப்போ ஸ்கூலுக்கு ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் பாடுறத கேட்டு பாட்டு டீச்சருங்கெல்லாம் என்னை படிக்கவே விட மாட்டாங்க கிளாஸு கிளாஸுக்கு என்னை கையோடு பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவாங்க அதனால் பாடுறதுங்கிறத வந்து அதாவது நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா பாடுறது நடிக்கிறது இதெல்லாம் வந்து கலை சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் பாடுறதுன்னு ஒன்று பாரு அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது நீங்கள் இங்கிலீஷில் சொல்வீங்களே சென்சிட்டிவ் அந்த மாதிரி சென்சிட்டிவான அறிவு இருந்தால் ஒழிய பாட்டுங்கிறத பாடவும் முடியாது மத் ரசிக்கவும் முடியாது பாடுறவங்க நம்மளும் ரசித்து மற்றவங்களையும் ரசிக்க வைக்கிறோம் நம்ம அதனால் அந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை ஒரு மனித ஜீவனுக்கு போட்டு இறைவன் அனுப்புகிறார் அப்படின்னா அது வந்து பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறதில்ல பெரிய பாக்கியம் நிறைய பேர் நம்ம தமிழ் இந்தியாவிலும் இல்லை உலக உலகத்து எங்கேயுமே பாடுறவங்க எத்தனையோ பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய பாட்டை நீங்கள் ரசிச்சிருப்பீங்க எல்லாருக்குமே இறைவன் போட்ட ஒரு அருள் அது அதனால் ஆண்டவன் வந்து எந்த துறையை தேர்ந்தெடுத்து என்னை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இந்த உலகத்துக்குன்னு நினச்சாரோ அதை அவர் நிறைவேற்றிக்கிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் பன்னெண்டு வயசில் என்னை கொண்டு போய் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஒரு முதிர்ந்த ஒரு பாடகரோடு நான் பாடினேன் ஃபஸ்ட்டு பாட்டு அப்போல்லாம் அந்த சீசனில் இந்த சந்திரோதயம்னு ஒரு படம் ஜெயலலிதா அம்மா ஆக்ட் பண்ணது புரட்சி தலைவர் ஆக்ட் பண்ண படம் அது அது சூப்பர் ஹிட் சாங்ஸ் அந்த படத்தில் வந்து பாடலாம் அதை வந்து அந்த ஸ்டேஜில் நான் பாடினேன் அதை பாடுறதை கேட்டதுக்கப்புறம் நிறைய கச்சேரி ப்ரோக்ராம்ஸ்களெலாம் அது பண்ணுறோம் இந்த ஃபுல்லாக நல்லா பாடுது பன்னெண்டு வீஸ்ல பாடுதுன்னுட்டு என்னை நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நான் நடிக்கணுங்கிறத விட இந்த தொழிலில் எனக்கு பிஸி ஆகிட்டேன் நான் இந்த தொழிலில் நான் பிஸி ஆகிட்டேன் கொஞ்சமாவது எனக்கு கேப் இருந்துருந்தனா கூட நடி நடிப்பு அப்படிங்கிறது எனக்கு வராதுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா எங்கள் அப்பா ஒரு நடிகர் எங்கள் அம்மாவும் ஒரு நடிகை அதனால் நடிக்கக்கூடாதுன்னு நடிக்க தெரியாதுன்னு இல்லை முதல்ல நான் சொன்ன மாதிரி ஆண்டவன் வந்து எனக்கு இப்படி ஒரு வழியை காமிச்சு விட்ருக்காரு முதல்லையே அதனாலேயே நான் பாட ஆரம்பிச்சிட்டேன் பாடி 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 பதினாலு வயசுலலாம் தாயிருச்சிருந்த கோவிலுமில்லைங்கிற பாட்டு பாடுற அளவுக்கு கொண்டாந்து ஆண்டவன் விட்டுட்டார் ஆகையால் நான் இந்த தொழிலை நான் தேர்ந்தெடுக்கலை எனக்கு எனக்குன்னு ஆண்டவன் போட்ட பிச்சை இது அதனால தான் நான் பாடினேன் நீங்கள் அந்த பாட்டை சொன்னமே நீங்கள் அந்த பாடலை வந்து இப்போ பாடணும்னு ஆசைப்படுறேன் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆயிரமுறவில் பெருமைகள் இல்லை அன்னை தாதையே அன்பிலும் எல்லை தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை அன்னை தாதையே அன்பில் எல்லை சூப்பர் சூப்பர் அப்ப வந்து நம்ம பாட்டு பாடும் போது வந்து ஒரு அர்த்தம் வந்து அதிகமாவே இருக்கும் இப்ப நம்ம பாட்டு ஒரு லைன் கேட்டாலே வந்து அந்த அர்த்தம் வந்து ஈஸியாவே புரிஞ்சிடும் ஆனா இந்த காலத்துல வந்து பாடல்கள் வந்து நிறைய வருது அது வந்து ஒரு வைப்பு காண்டி போட ஆரம்பிச்சுட்டாங்க சோ அப்ப இருந்த பாட்டுக்கும் இப்ப இருக்க பாட்டுக்கும் நீங்க என்ன டிஃபரென்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க எப்படி இருக்கு இப்ப பண்ற பாட்டுகள்லாம் நீ இப்ப நீ சொல்லிட்டு அந்த பாட்டுகள் அந்த வரிகளை கேட்ட உடனே அந்த வரிகளினுடைய அர்த்தம் உங்களால புரிஞ்சுக்க முடியுது இப்போ வரிகளை வந்து பாடுவ பாடுறவங்க விவரமாக பாடிட்டாங்கன்னா கூட அது நம்ம காதில் விழும்பொழுது நமக்கு அதனுடைய அர்த்தங்களை புரிக்கிற புரியறதுக்கு நம்ம முயற்சியாவது பண்ண முடியும் என்ன பாடுறாங்க என்ன டியூன் அது எனக்கு நமக்கு உங்களுக்கு புரியாததுனால தான் உங்களுக்கு புரியல என்ன பாட்டு அவங்க பாடுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியல அந்த காலத்து பாடல்கள் வந்து கதையோடு ஒட்டி இருக்கும் கதையோடு இருக்கும் அவங்க சொல்லி அவங்க டியூன் அதாவது இசையமைச்சிருக்காங்க இல்லையா அந்த இசையமைப்பும் அந்த பாட்டு வந்து சோகமான சுச்சுவேஷனில் பாடப்படுதா இல்லை சந்தோஷமான ஒரு நிலமையில் சூழ்நிலையில் பாடக்கூடிய பாட்டாக டூயிட்டா சோலோவா ஆம்பளை பிள்ளை பாடுறாரா பொம்பளை ஹீரோயின் பாடுறாங்களா அங்கிறத வந்து அவங்க டிசைட் பண்ணி டியூன் பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்ட திரு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து டியூன் பண்ணும்போது இதென்னா அவுடோரில் பண்ணுறீங்களா ஷூட்டிங் இல்லை இன்டோரில் பண்ணுறீங்களான்னு கேட்பாரான் ஏன்னா நீங்கள் வந்து அவுடோரில் பண்ணால் என்ன இல்லை அதுக்கு வேறு மாதிரி டியூன் பண்ணணும் இதுக்கு வேறு மாதிரி டியூன் பண்ணணும்னு சொல்வாரான் அப்போது அந்த காலத்தில் எவ்வளவு தூரம் வந்து அந்த இசையமைப்புங்கிறதும் அந்த பாடல் வரிகளுங்கிறதும் எவ்வளோ முக்கியத்துவம் அவங்க எடுத்துக்கிட்டு பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகளை நீங்களாம் கேள்விப்படணும் நீங்களாம் கேட்டுக்கணும் ஏன்னா இப்படிலாம் நடந்திருக்கு அந்த காலத்தில்னுட்டு இப்போ வந்த பாடல்களில் வந்து இந்த பாடல் வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பாடல்கள் இருக்கா இப்போ இருக்கிற பாட்டல் தெரியல ஏதாச்சும் ஒன்னு இப்போ வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் தம்பி சேமிச்ச பல பாடல்கள் இந்த பிகில்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு ஒன்னு இருக்கு இந்த உனக்காக வாழ நினைக்கிறே உசுரோட வாசம் பிடிக்கிறே அங்கிற பாட்டில் இவ்வளோ மெலோடி இருக்குன்னா அப்படியே ஆகுறதுனால தான் என் பிள்ளைய இன்னொருத்திர போடுங்க அந்த பாட்டை இன்னொருத்திர போடுப்பா இது யார் பாது யார் பாடினதுப்பா யார் பாடினாங்களோ என்னென்னு எனக்கு தெரியாது அது அந்த மாதிரி நம்மளை ஈர்க்கக்கூடியது தான் இசை அந்த மாதிரியான ஒரு அருமையான இசையமைப்பாளர் நம்ம நாட்டில் பிறந்தா இருப்பார் ஏஆர் ரஹ்மான் ரெண்டாவது வித்யாசாகர் வித்யாசாகரும் அவருடைய அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவரையும் தெரியும் எனக்கு எனக்கு ரெக்கார்டிங்க்கு அவர் ஏ ஆர் ரஹ்மான் தம்பியும் சின்ன குழந்தையிலேருந்து மூணு நாலு வயசு குழந்தையிலேருந்து தெரியும் எனக்கு ரஹ்மானுடைய அப்பாக்கிட்டே நான் பாடியிருக்கேன் அதனால் அவங்களெல்லாம் எனக்கு குழந்தையிலிருந்து தெரியும் அதுங்கள்லாம் வந்து தெய்வ பிறவிகள் என்ன அருமையான வித்யாசாகர்லாம் அபரிமிதமான ஞானஸ்தேன் ரஜினிகாந்த் சாருடைய ஒரு படத்தில் கூட ஒரு ஆஷா பொன்ஸ்லே அம்மாவும் அந்த மதுங்கிற ஒரு தம்பியும் பாடியிருப்பாங்கல்ல நல்ல கொஞ்சம் நேரம் கொஞ்சம் என்ன பாட்டு என்ன அருமையான டியூன் இது மியூசிக் எண்ணர்மையான மியூசிக்கை அப்படியே நம்மள வேற எங்கேயோ வானத்துல பறக்குற மாதிரி இருக்கும் அந்த மியூசிக் எல்லாம் கேட்கும்போது வித்யாசாகர் சார் கூட வந்து நீங்க பாடல்கள் பண்ணியிருக்கீங்கல்ல அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க ஏன்னா அவரை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் காம்போவா பண்ண பாடல்கள் வந்து சிவப்பதிகாரம்னு ஒரு படம் பாடம்மா தம்பியோட மியூசிக்கல தம்பி வந்து எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சிருக்காங்க என்னோட ரெக்கார்டிங்க்கு அவங்க சொல்லி கொடுத்த பாட்டை விட ஒரு சின்ன ஒரு அணுக்கு சங்கதின்னு சொல்லுவோம் அந்த அணுக்கு சங்கதி நான் போட்டத மற்ற சில மியூசிக் டேரெக்டர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் இல்லைம்மா நீங்கள் அப்படி வேண்டாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்தா மாதிரியே பாடுங்க அப்படிம்பாங்க அவங்க சொல்லி கொடுத்தது தான் நம்ம பாடணும்பாங்க நம்மளுடைய கற்பனைக்குங்கிறது ஒன்று இது அதாவது சொல்லிக் கொடுத்ததுக்கு மேலே இயற்கையாக வந்து விடுறது இயற்கையாக சில விஷயங்கள் பண்ணிவிடுவோம் அப்போ வந்து அதை ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல இசையமைப்பாளர் வித்யாசாகர் ஆமாம் அது அம்மா நல்லா இருக்குது அந்த இடம் நல்லாயிருக்கு ஓஹோ கரெக்ட் ஓகே அந்த மாதிரி நிறைய மியூசிக்கல் ட்ரீட்டை நான் பாடியிருக்கேன் நம்ம எம்ஜிஆரோட படங்களுக்கு வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்கீங்க ஸோ அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு பாடல் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தலைவர் படத்தில் பாடுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சாதாரண விஷயமே கிடையாது கிடைக்கும் கிடைக்காது அந்த வாய்ப்பு நான் ஏன்னா அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மற்ற பிளேபாக் சிங்கர்ஸுகளுக்கெல்லாம் தெரியும் அப்படிலாம் பெற்றவங்க தான் அவருடைய படத்தில் பாட முடியும் ஜெயசுதாஸ் அண்ணா இவங்க சுசீல அம்மா ஜானகி அம்மா டிஎம் சவுந்தரராஜன் சீர்காழி இப்போ தான் அந்த காலத்தில் பிரபலமானவர்கள் அவங்க தான் அவருடைய படத்தில் பாடினாங்க புதுசாக ஒரு பொண்ணு ஒரு பதினாறு வயசு பொண்ணு இது வந்து ஒரு டூயிட் சாங் அதுவும் பொய்வா நதியைங்கிற பாட்டு உண்மையாகவே நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கடைசி வரைக்கும் நான் நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சி என்னன்னு நீ கேட்டிங்கன்னா இதை தான் நான் சொல்லுவேன் தலைவர் வந்து என் பாட்டை கேட்டு உடனே அவருடைய படங்களில் எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்தாருப்பார் நான் செய்த பெரு சாதாரணமாக அந்த பாட்டை எனக்கு கொடுக்கல எனக்கு என்னை வந்து அந்த படத்தில் பாடிட்டேன் பல எதிர்ப்புகளுக்கு இடையில இன்னொரு பாட்டுக்கு இன்னொரு படத்துக்கு அவருடைய பாட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்பொழுது அந்த இன்னொரு இசையமைப்பாளர் நான் அவரை பற்றி சொல்ல விரும்ப அந்த மியூசி இசையமைப்பாளரை இவர் வேண்டாம் ரெக்கமெண்ட் பண்ணதே வேணான் அந்த இசையமைப்பாளர் இல்லை நீ உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு ராமாவரம் தோட்டத்துக்கு எல்லா மியூசிக் பாட்டியெல்லாம் கூப்பிட்டு போய் அண்ணா அது ரொம்ப சின்ன பொண்ணு அது வேணாம்னன்னு ரொம்ப கம்பல் பண்ணி வேணாம் வேறு யாரையாவது போட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ தலைவர் ஏன் இப்படி சொல்கிறா இல்லை அதுக்கு மெச்சூரிட்டியில் வாய்ஸ் இந்தப்போ இந்த பாட்டு கேளு என் படத்தில் தான் பாடிருக்கு இந்த பிள்ளை இந்த கேளு இந்த பாட்டு எப்படி இருக்கு பாரு அப்படின்னு அதை டேப்பர் அந்த பாட்டு போட்டு காமிச்சார் பொய்வா நதியிலையே இதை யார் கூட பாடியிருக்காவா ஜெயசுதாஸோட பாட்டியிருக்கா அவர் எவ்வளோ பெரிய சிங்கரு இந்த பாட்டு நல்லா இல்லையா பாரு உனக்கு இஷ்டம் இருந்ததுன்னா அந்த பிள்ளையை போட்டு பாட்டு இடம் நான் வேறு மியூசிக் டேரக்டர் போட்டுக்கிறேன்ட்டார் எப்படி இந்த பிள்ளைய போட்டு பாடினா தான் உனக்கு இசையமைக்க என்னுடைய படத்தில் சான்ஸ் தருவேன் இதை மறைமுகமாக சொல்லிட்டார் தலைவர்னு நான் பின்னாடி கேள்விப்பட்டேன் நான் எவ்வளவு நன்றி கடன்பட்டிருக்கேன்மா ஆ தலைவருக்கு நான் எவ்வளவு நன்றி ஒரு சாதாரண ஒரு சின்ன பொண்ணு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பின்னணி பாடகிக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு அவ்வளோ பெரிய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தார் தலைவர் அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் மறக்க முடியுமா மறக்கவே முடியாது அவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு தலைவர் படத்தில் அந்த பாட்டு போய்வா நதியேங்கிற பாட்டு ஆண்டவன் புண்ணியத்தில் ஹிட் ஆயிடுச்சு அந்த வருஷத்துக்கு ஹிட்டில் போய்வா நதியிலேயே நம்பர் ஒன் அது வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் எழுதி ஒட்டியிருந்தாங்க அதே மாதிரி சிறந்த கோவிலும் இல்லையும் அதே மாதிரி சூப்பர் ஹிட்டு முத முதல்ல பாடின பாட்டு அது அந்த பாட்டும் சூப்பர் ஹிட் இன்றளவும் அதை நிறைய பேர் ரிங்டோனாக வச்சுருக்காங்க தேனி மாவட்டம் பூரா இதுதான் ஃபோன் பண்ணமுன்னா உடனே தாயிற்சிருந்த அந்த பாட்டு தான் வருமா அதனால் வேண்டி இதெல்லாம் வந்து நான் என்னுடைய முயற்சியிலையோ எங்கள் அம்மா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதெல்லாம் இருக்கட்டும் ஆனாலும் இறைவன் அருள் இருந்ததுனால அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் நீங்கள்லாம் கூப்பிட்டு என்னை பேட்டி எடுக்கிறீங்க இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னா இதுக்கெல்லாம் காரணகர்த்தா புரட்சித் தலைவர் அவர்கள் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அவர்கள் இவங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அந்த பொய்வா நதினியில வந்து அந்த பாடல் வந்து உங்கள் வாய்ஸில் நான் இப்போ கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது கண்டிப்பாக பாடியாகணும் பொய் வா அலை இவள் பூச்சூடும் நாள் பார்த்து வா வா நதியலை ஏழை பூமிக்கு நீர் கொண்டு வாச்சோடும் நாள் நுரை பூவை அள்ளி அலை சில்த வேண்டும் அலை மீது கொஞ்சம் தலை சாய வேண்டும் வசந்தத்தை வென்று வரும் புனை கண்டு மழைவில் வண்ணம் வரைகின்ற வானம் மெதுவாக வந்து இதழ் மூடி பதமாக அன்பு நதி தேடி இந்த பாட்டு ரெக்கார்டு உடனே தலைவர் போட்டு கேட்டார் ஆகையினால் இந்த பாட்டு இன்றளவும் பேசப்படுது அப்படின்னா இசைமிதா கே வி மகாதேவன் அவர்களுடைய பங்கும் அதில் முக்கிய காரணம் அவங்களும் ஒரு சின்ன பொண்ணுன்னு பார்க்காம உடனே தலைவர் ரெக்கமெண்டேஷனுக்காக உடனே என்னை பாட்டு கூப்பிட்டு கொடுத்தாங்க அந்த வகையில் நீங்க நடுவுல சொன்னீங்களே இந்த மாதிரி இந்த பாடலுக்கு வந்து நிறைய பாடகைகள் வந்து கோவமா தான் இருந்தாங்க பட் ஆனா ஒரு சின்ன பொண்ணை கூப்பிட்டு வந்து பாட வச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு சொன்னீங்களே என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அப்போ அப்ப பண்ணீங்க ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து ஒரு பாடலை பாடிட்டு வந்தோமே அடுத்து நம்ம சினிமா தேட்டரில் போய் உட்காந்து கேட்கும் போது வேற ஒருத்தவங்க வந்து பாடி அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து நீங்க சந்திச்சிருக்கீங்களா கடவுள் புண்ணியத்துல இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் அந்த காலகட்டத்திலேயும் நடந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆண்டவனுடைய அருள்னால என்னுடைய பாட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை எரைஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு வாய்ஸை போட்டு பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு ஏன்னா கணீர்னு இருக்கும் என்னுடைய வாய்ஸ் அந்த காலகட்டத்தில் அதனால் வேண்டி திரு சூலமுங்கம் ராஜலக்ஷ்மி அம்மா வந்து அவங்களுடைய படம் ஒன்று விநாயகரை பற்றின ஒரு படம் அதுக்கு இசையமைப்பாளர் அவங்களே பா பண்ணாங்க சூலமங்கம் ராஜலட்சுமி கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜலட்சுமி ஜெயலக்ஷ்மின்னு சஷ்டி கவசமெல்லாம் பாடினவங்க முருகனை பற்றி எத்தனையோ பாட்டு பாடியிருக்காங்க அவங்க பாட்டெல்லாம் நான் ந கச்சேரியில் பாடுவேன் அவங்களுக்கு அசிஸ்டண்டாக ரஹ்மான் தம்பியுடைய அப்பா சேகர் அண்ணா தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க படத்தில் மியூசிக் பண்ணும்பொழுது என்னை அவங்க ஒரு பெரிய அவங்களுடைய பாணியில் நான் பாடுவேன் பாணியிலனா அதை காப்பி பண்ணுறதில்ல மனசுக்குள்ளே வந்து அது வந்து பாதித்தது எப் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயாவுடைய அந்த பாட்டுனுடைய ஸ்டைல் அதே மாதிரி சூலமங்கல அம்மாவுடைய பாட்டு ஸ்டைலு இதெல்லாம் என்னுடைய மனசில் பாதிச்சு லீலா அம்மா பி லீலான்னு அந்த காலத்தில் பெரிய பாடகி அவங்களுடைய பாதிப்பெல்லாம் என் மனசில் இருந்ததுனால தான் சம்டைம்ஸ் அந்த பாடல்களுடைய பல இடங்களில் அவங்களுடைய பாணி வந்து விழுந்துடும் பாதித்ததுனால அவங்களுடைய பாட்டை கேட்டு கேட்டு அந்த வகையில் இப்போ சூலமுகலம்மாலாம் வந்து இந்த பாட்டை வந்து கே டி கே கலான் ஒரு சின்ன பொண்ணு இதை என்னத்தை பாடப்போகுது ஒரு பையனுக்கு பாடினேன் ஏன்னா அப்போ நான் தாயர் கோயில் மேலே பாடின புதுசு பையனுக்காக பாட கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன அதுக்கப்புறம் தான் தலைவர் மாற்றி விட்டார் புரட்சி தலைவர் போய் வா நதியில் அப்போ வந்து இந்த பாட்டெல்லாம் கேட்டால் பரணி ஸ்டுடியோவில் அப்போ ரெக்கார்டிங் ஆச்சு கணீர்னு அந்த பாட்டு அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் அந்த பாட்டை வந்து அவங்க வீட்டில் வேற யாரோ பாடுறதுக்காக வேண்டியும் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க இதை எரேஸ் பண்ணிவிட்டு அதே ட்ராக்கில் வேறு அந்த வாய்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள் வந்தாலும் நல்ல பாட்டு படத்துக்கு அருமையாக இது எடுபடும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாய்ஸை எரேஸ் பண்ணணும்னு தோணவே தோணாது நல்ல ஒரு இசையமைப்பாளருக்காகட்டும் ஒரு நல்ல டைரக்டருக்காக அந்த வகையில் என் பாட்டை ரிக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் என்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அதுக்கு முன்னாடியே அந்த பாட்டு இந்த பிள்ளை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுத அது வேணா சார் வேற இவங்களை வச்சு எடுப்போம் அப்படின்னு வேணால் தடங்கள் பண்ணலாமே ஒழிய ரெக்கார்டிங் ஆனதுக்கு அப்புறம் இந்த வாய்ஸ் வேண்டாம் வேற போட்டு எடுப்போம்ங்கிறது என் வாழ்க்கையில நடக்கல ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சு அந்த மாதிரி இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு காரணத்தினால நான் வந்து வெளியூர் போயிட்டேன் அந்த மாதிரினால அந்த பாட்டு எனக்கு வர வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு இன்னொருத்தவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பாடல் அப்படின்னா இப்போ அதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா ரஹ்மான் தம்பி தாஜ்மஹல் படத்துல எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாங்க அந்த பாட்டை வந்து எனக்கு அது வந்து நார்த் இந்தியன் ஒரு யாரோ ஒரு ஒரு அம்மா பாடியிருக்காங்க ஒரு கனமான வாய்ஸில் பாடியிருக்காங்க வைரமுத்தையா எழுதியிருக்காங்க பாட்டு அந்த பாட்டை வந்து செங்காத்தேன் அந்த பாட்டு அதுக்கு வந்து ஒரு கேசட்டில் போட்டு அம்மா இதை வந்து இந்த இந்த டியூனுக்கு இந்த லிரிக்ஸை அதில் நல்லா மேட்ச் பண்ணி கரெக்டாக அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்கன்னு எனக்கு மறுநாளே நான் திருப்பதிக்கு வேண்டுதல் இருக்குது திருப்பதிக்கு போகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஃபேமிலியோடு வேறு ஏதாவது இருந்தாலும் கூட அவாய்ட் பண்ணிடலாம் வேறு ஒரு ரெக்கார்டிங் இருந்தாலும் கூட நாளைக்கு வர நாளைக்குள்ளே சொல்லலாம் ஆனால் திருப்பதி கோவில் விஷயங்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் தம்பியை மறக்கவே முடியாது ஒன்றுமே சொல் நீங்கள் ரெக்கார்டிங் போ நீங்கள் போய்ட்டு வாங்க திருப்பதிக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் பாடுறீங்க நம்பி போகலாம் ரெஹ்மான் தம்பிக்கிட்ட அதுதான் தான் சொல்ல எவ்வளவு பெருந்தன்மை பார்த்து சரி அந்தம்மா போயிட்டாங்கன்னா ஆயிரம் பாடகர் பாடகி இருக்காங்க யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு பாட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க நான் ஊருக்கு போயிட்டு திருப்பதியில் திருப்பதி நீ பார்த்தீங்கன்னா சும்மா அந்த அப்படி ஒரு ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு தொண்டையை பாதுகாக்கணும் ஏன்னா அது வந்து குளிராக இருக்கும் அந்த இடம் இல்லையா திருப்பதி தொண்டகுண்டதுன்னு ஆகிட்ட போய் போன ஒன்று ரெக்கார்டிங் பண்ணுமே அதனால அவ்வளோ பந்தோபஸ்தா பாடி இது அந்த கோவிலை சுற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு விடாந்து உடனே விடாந்துட்டுன்னு உடையாந்துட்டேன் உடையாந்து அப்புறம் பாட்டேன் உடனே ரெக்கார்டிங் எப்போ நான் வந்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே உடனே ரெக்கார்டிங் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரெக்கார்டிங் முடியும் பொழுது ராத்திரி ரெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த தாஜ்மஹால் செங்காத்தே பாட்டு அந்த பாட்டு அவ்வளோ அருமையான பாட்டு அந்த படத்தில் அந்த பாட்டை வந்து கேட்டுட்டு விஸ்வநாதன் சார்ட்ட போய் சொல்லியிருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாய்ச்சவங்கெல்லாம் விஸ்வநாதன் சார் வந்து சாதாரணமாக யாரையும் பாராட்டவே மாட்டார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் இந்த வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷின்னு பட்டம் வாங்க சொன்னால் அந்த மாதிரி விஸ்வநாதன் சார் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப நல்லா பாண்டியா மேம் ஒரு பாட்டு ரகமான் கிட்ட ஆமாங்க ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு சொன்னாங்க ஆ ஏன்னா அவர்லாம் சாதாரணமாக நல்லா பாடுனேன் அப்படின்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லவே மாட்டார் அப்படி சொன்னார் பேர் ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அன்னைக்கு அந்த பாட்டுக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பாடினேன் அதனால் தம்பி ரஹ்மான் கூட எத்தனையோ தடவை நம்ம என்ன விசாரிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் அவங்கள போய் இப்போ முந்தி மாதிரி பார்க்கறதுல நான் ஒரு கொஞ்ச நாள் ஊரில் போயிருந்தேன் கனடாவில் என் பையனோட அதனால கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு மற்றபடி எனக்காக வெயிட் பண்ணி எனக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல எத்தனையோ பாடகர் பாடகர் அவர் நினைச்சாருண்ணா எனக்கா அதுதான் பெருந்தன்மை அதுதான் வந்து பெரிய கொஞ்சம் நம்மளோட வயசில் பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை நம்மளை பற்றி அவருடைய மனசில் இருக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த பாட்டுக்கு இந்த வாய்ஸ் தான் சூட்டாக இருக்கும்னுட்டு அதெல்லாம் ரொம்ப நம்ம வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படி ஒரு இசையமைப்பாளர் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த பாடலில் ஒரு ரெண்டு வரி வந்து நீங்கள் பாடுங்கம்மா அந்த லிரிக்ஸ் வந்து ஒரு ரெண்டு வரி ஞாபகம் இருக்கு செங்காத்தே செங்காத்தே, உலக காதலர் பெருமூச்செல்லாம் உனக்குள் சுமந்து சுமந்து சூடாகினாய் காதல் கதையெல்லாம் நீ அறிவாய் எங்கள் காதலையும் நீ கேளாய் சூப்பர் மேம் அந்த எமோஷனை பிடிச்சி எப்படி கொண்டு வரீங்க ஏன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து ஒவ்வொரு எமோஷனை நம்ம கொண்டு வரணும் ஸோ இந்த டப்பிங்காக இருக்கட்டும் இந்த நம்ம சினிமாவில் ஆக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அந்த எமோஷனை கொண்டு வர்றது ஒரு பெரிய ஒரு வேலையாக இருக்கும் ஸோ அதை எப்படி கொண்டு வந்து பாடலில் அதான் இப்போ வந்து நமக்கு முதலே சொல்லிவிடுவாங்க நடிக்கிறதாகட்டும் பாடுறதாகட்டும் இந்த கேரக்டருக்கு நீங்கள் சினிமான்னு வரும்போது மற்றபடி மற்ற இடத்துல விஷயங்கள் அது அது வேற வேற விஷயம் இது இது வந்து எப்படின்னா அவங்க கேரக்டர் சொல்லிட்டுறாங்கல்ல டைரக்டர் எப்படியும் இருப்பாங்க ரெக்கார்டிங் சமயத்தில் அவங்க வந்து இந்த மாதிரிமா நீங்கள் ஒரு மதருக்கு பாடுறீங்க இல்லை ஒரு லவ் ஃபெயிலியர் பொண்ணுக்கு ஒரு பாட்டு பாடுறீங்க இந்த பாட்டு அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் கொஞ்சம் சோக இழையோடுற மாதிரி அதில் வச்சுக்கோங்க அப்படின்றத முதலே சொல்லிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டுனுடைய லிரிக்ஸும் இருக்கும் டியூனும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த கேரக்டருக்கு எப்படி அந்த கேரக்டர் எப்படி பாடிச்சுன்னா இருக்கும் அது வந்து எல்லாருக்குமே அந்த அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது திறமை அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது இது வந்து எனக்கு வர்றதுக்கு என் எனக்கு எப்படி அது வருது அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் எங்கள் அப்பா அம்மா அந்த மாதிரி ஒரு அம்மாவாக ஆக்ட் பண்ணுறோம் ஒரு அக்காவாக ஆக்ட் பண்ணுறோம் ஒரு வெகுளியான இந்த குருவிங்கிற படத்தில் தம்பி விஜய்க்கு அம்மா ஆக்ட் பண்ணிடுது ஒரு வெகுளியான அம்மா என்னடா என்னை போய் வேணங்கிற அப்படின்னு இதெல்லாம் வந்து டைரக்டர் இப்படிலாம் பண்ணுன்றது சில பேர் சொல்லி தருவாங்க சில பேர் நம்ம வந்து செய்கிறத அவங்க பார்த்து ஓகே இது நல்லா இருக்கு விட்டு வச்சுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கணும் நம்ம வந்து அதை உள்வாங்கிக்கணும் இதை எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை உள்வாங்கணும் அந்த கேரக்டர் நம்ம உள் வாங்கிக்கிட்டு இப்போ கூடு விட்டு கூடு பாயிருதுன்னு சிவாஜி ஐயா ஆக்ட் பண்ண படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வியட்நாம் வீடு அப்படின்னு ஒரு படம்னால் அதில் வந்து பத்மநாப ஐயர் அப்படிங்கிறவர் எப்படி பேசுவார் எப்படி நடந்துக்குவார் எப்படி பண்ணுவார்னு அவர் போய் என்ன பார்த்தாரா பத்மநாப ஐயரை சொன்ன உடனே டைரக்டர் இதான் இதான் இதான்னு சொன்ன உடனே மனசுக்குள்ளே கிரியேட் ஆகிடும் வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ பேரை சந்திச்சிருப்போம் அந்த மாதிரியான சூழ்நிலை உள்ள மனிதர்களை சந்திச்சிருப்போம் பார்த்துருப்போம் அப்போ அது அப்படி மனசுக்குள்ளவே இருக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் அதில் திறமை தான் நமது செல்வம்னு அன்றைக்கே பாடி வச்சுட்டு போயிட்டாங்க அதனால் எந்த தொழிலை செஞ்சாலும் திறமையோடையும் அதை தெய்வமாக நினச்சி செய்த எல் எந்த காரியமுமே அந்த தொழில் வீண் போனதே கிடையாது அந்த வகையில் தான் நம்ம நாட்டில் பல நடிகர் நடிகைகள் பல இசையமைப்பாளர்கள்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க நிறைய மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒரே ஒரு மியூசிக் டைரக்டரோட மட்டும் ஒர்க் பண்ணல இளையராஜா சார் என்னைக்காச்சும் யோசிச்சுப்பீங்க ஏன் வந்து இன்னும் நம்மளை கூப்பிடல நம்ம ஏன் ஒர்க் பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நினச்சிருக்கீங்களா அதாவது அவர் வந்து என்ன நினைச்சு என்னை பாட்டு கூப்பி கொடுக்கணும்னு அவர் நினைச்சாருன்னா யாரும் வேணான்னு சொல்ல போறதில்லை ஒரு பெரிய சேமிப்பாளர் அவரை பத்தி நீங்களே யூடியூப்ல நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க அவரை கொஞ்சம் ஷார்ட் டெம்பராக இருப்பார் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க எங்கிட்ட நான்லாம் அப்படிலாம் அவரை பார்த்ததில்ல அவர் நான் சொன்ன தட்சிணாமூர்த்தி சுவாமியுடைய படத்தில் நான் பாடும்பொழுது அவர் தான் எனக்கு கீபோர்டு வாசாரு அண்ணா அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா இலக்கணம்னு ஒரு நாடகம் எங்கள் அம்மா ஆக்ட் பண்ணாங்க அந்த இலக்கணம் ட்ராமாவுக்கு இவங்க தான் பின்னாடி வந்து ரீரிகார்டிங் மாதிரி வாச்சிக்கிட்டு இருப்பாங்க யார் கங்கேமரன் சார் இளையராஜா அண்ணா அவங்க அவங்க அண்ணன் பாஸ்கர் இவங்க மூணு பேர் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நான் வாழ்க்கையில் வந்து அவர் ஒரு ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வரும்பொழுது நான் வந்து அவர்கிட்ட போய் அண்ணா எனக்கு ஒரு பாட்டு கொடுங்கன்னு நான் கேட்டதில்ல தான் நான் எந்த போய் எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் கேட்கல கேட்கக்கூடாதுன்னு இல்லை என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே ஓடிப்போச்சு எல்லாமே அண்ணன் வந்து அண்ணன் ஏன் எனக்கு பாட்டு கொடுக்கலன்னு நிறைய பேர் கேட்குறாங்க மற்றபடி அவருக்கும் எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சிகள் எதுவுமே கிடையாது அவர் இது மாதிரி சில அவங்க தம்பிக்கும் அவருக்குமே ஏதோ பிரச்சனை அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது அமர் அண்ணன் வந்து ரொம்ப தங்கமான மனுஷர் அமர் அண்ணன் இருக்காங்களே கங்கை அம் நாங்கள்லாம் அமர் சிங் முதல்ல அவருக்கு பேர் எனக்கு அண்ணன் நிறைய வச்சிருக்காரு கிட்டார் வச்சிருக்காரு அமர் சிங் டி ஆர் சேமிப்பாளர் இருந்தார் சென்னை வானொலி நிலையத்தில் ஆல் இண்டியா ரேடியோவில் அப்போ வந்து அப்போல்லாம் வந்து அமர் அண்ணன் தான் நிறைய ரெக்கார்டிங்க்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் இவர் வந்து ராஜா அண்ணன் வந்து கீபோர்டு வாசிக்கிறதுக்காக வேண்டி பல சேமிப்பு பாடல்கிட்ட போயிட்டார் அதில் முக்கியமாக சாமி சாமிக்கிட்ட இருந்தார் யார் இளையராஜா அண்ணன் அவர் ஏன் எனக்கு பாட்டு கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அதுக்கு பதில் சொல்லவே தெரியல ஏன்னா அவர் எதுக்காக எனக்கு பாட்டு கொடுக்கல எத்தனையோ பேருக்கு பாட்டு கொடுத்துருக்காரு அவர் ஏன் அவர் வந்த பீரியடில் அப்படியே மூலமாக பழைய பாடகைகள் பாடல்களாக நிறைய பேரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டார் அவர் இது வந்து தெரிஞ்ச உண்மையை நான் சொல்கிறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயத்த தான் இப்போ நான் சொல்கிறேன் தனியாக எனக்குன்னு இது ஒரு செப்பரேட்டான ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லலை அண்ணன் வந்து அவங்க புதுசாக ஒரு ஒரு பாடகையை கொண்டாந்தாங்க ஜென்சின்னு ஒரு அம்மா பாடினாங்க இல்லையா அப்பெல்லாம் அம்மா பாடிட்டு இருந்தாங்க வாணிஜராம் பாடினாங்க ஈஸ்வரிய அக்கா பாடிட்டு இருந்தாங்க நான் பாடிட்டு இருந்தேன் நாங்கள்லாம் பாடிக்கிட்டு இருந்தோம் எங்களுக்கெல்லாம் அதிக வாய்ப்புகளை விட ஒரு புது புது ஆட்களை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருந்தாங்க ராஜா அண்ணன் நான் நினைக்கிறேன் ஒருவேளை பழைய ஆட்களுக்கெல்லாம் வந்து சரியான முறையில் இவங்க வந்து இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு ஒரு கண்டிஷனாவோ ஒரு கண்டிப்பு முறையோடவோ சுசிலாமாகிட்டேயோ ஜானகியம்மாக்கிட்டையோ அவங்கக்கிட்டலாம் வேலை வாங்க முடியாது அன்பான முறையில் பேசுனா அவங்க பெரிய ஞானம் உள்ளவங்க இல்லைங்களா என்ன பாட்டு சொன்னாலும் அவங்க அருமையாக பாடிட்டு போகக்கூடியவங்க என்ன வேணுமோ அவங்களுக்கு வாங்கிக்கோங்கன்ட்டு போகிறவங்க அவங்க அதனால் வேண்டி சிலர் சில அவர் அப்படி நினச்சிருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆர்டிஸ்ட்டுகள் நம்ம இப்போ தான் வளர்ந்து வர்றோம் அதனால் வேண்டி இவங்களெல்லாம் வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளால் நம்ம சொல்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிற மாதிரி அவங்களால் வந்து அதை செய்ய முடியுமா நம்ம கண்டிஷனை கேட்டு வேலை வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு வேளை நினச்சிருந்துருக்கலாம் அதனால் எங்களை மாதிரி பழைய ஆட்களெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டார் அவர் நிறைய பேர் அண்ட் ஒரு சிங்கர் டூ ஒரு ஆக்டிங் ஃபீல்ட் போகும்போது நிறைய டிஃபிகல்டீஸ் இருக்கும் இல்லம்மா அதெல்லாம் என்ன என்ன மாதிரி டிஃபிகல்டீஸ்லாம் நீங்க சந்திச்சிங்க அண்ட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே போன மாதிரி ஓகே இதுவுமே சூப்பராக இருக்கே அப்படின்னு ஏதாச்சும் ஒரு தருணம் இருக்குல்ல அது என்னது என்ன நடிக்கிறதுக்குன்னு நான் ட்ரை பண்ணல ஆனா தரணின்னு ஒரு டைரக்டருக்கா இல்லையா அவங்கதான் கூப்பிட்டாங்க ஒரு படம் கில்லின்னு ஒரு படம் அந்த படத்துல ஆக்ட் பண்றதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க அவங்களுக்கும் எனக்கும் இதுக்கும் நான் அந்த படம் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த விதமான பரிச்சயமும் கிடையாது ஆனாலும் அவர் எதுக்காக வேண்டி எங்களை என்னை மாத்திரம் செலக்ட் பண்ணி கூப்பிட்டாருன்னு தெரியாது போனேன் அவருக்கு பிடிச்சிருந்தது அந்த அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரொம்ப பெருந்தன்மையான ஒரு விஷயம் செஞ்சார் அவர் அதை நான் இன்றளவும் மறக்கவே முடியாது என்ன அப்படின்னா அந்த படத்தில் அந்த கேரக்டர் வந்து ஒரு வில்லி மாதிரி ஆமாம் கில்லி படத்துல இந்த சகுந்தலா தெலுங்கானா சகுந்தலான்னு ஒரு அம்மா ஆக்ட் பண்ணிட்டு தெலுங்குல தெலுங்கு படம் தானே அது அந்த அம்மா வந்து கையில வந்து வெடிகுண்டு சாராய பாட்டிலு இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு தான் அந்த கேரக்டர் அப்படி தானா ஆனால் அவர் அந்த மாதிரி அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் கில்லி படத்தில் அப்படி இல்லை முதல் படம் அது என்னுடைய முன்னேற்றத்தையும் என்னுடைய சௌகரியத்தையும் நினைச்சார் பற்றி அவர் ஒரு ஒரு ட அவர் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையே அவர் நினைக்கணுமா யாரோ ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு எல்லா இதை வேணாலும் பண்ணணும்னு சொன்னால் பண்ணிட்டு போகிறாங்க ஆனால் எனக்காக வேண்டி தான் நான் நினைக்கிறேன் எனக்காக வேண்டி அப்படிலாம் ஆக்குவிடா அந்த மாதிரியான அந்த கேரக்டர் அப்படியே அவர் பில்டப் பண்ணலை ஒரு சாதாரண ஒரு ஆனால் நான் நான் பேசின அந்த டைலாக் எல்லாம் எல்லோரும் முதல் படம் அது ஏ இது யாரோ ட்ரெயினில் ஏதோ போயிட்டு இருக்கும்போது ஒரு யாரும் பப்ளிக்கில் இருந்தம்மா இல்லி படத்தில் ஒரு டைலாக் பேசுவியே இன்னும் டைலாக்ங்க அதான் என்ன நடக்குதுங்க கொலாதேன் அப்படின்னு பேசினியம்மா அப்படின்னு அவங்க ரொம்ப அந்த அளவுக்கு அந்த டைலாக்லாம் பப்ளிசிட்டி ஆகிருந்தது பிரபலமாக இருந்தது அதுக்கப்புறம் குருவின்னு ஒரு படமும் கூப்பிட்டு ஆக்ட் பண்ண வச்சாரு தளபதி விஜய்க்கு அம்மா பண்ண வச்சாரு கில்லி படத்துலேயும் விஜய் ஆக்ட் பண்ணியிருக்கே ஆமாம் ஆனால் அதில் வந்து நான் பிரகாஷ் ராஜுக்கு அம்மா ஆக்ட் பண்ணேன் இன்றளவும் அந்த படம் ம ஜனங்கள் மத்தியில் ஒரு அருமையான படமாக பேசப்படுது அது ரொம்ப எனக்கு அது என்ன எதிர்பார் எதுவுமே வாழ்க்கையில் எதிர்பார்க்கலம்மா என்னுடைய பாடல்களும் இவ்வளோ ஹிட் ஆகணும் எதிர்பார்க்கல இது மாதிரி ஏன்னா தமிழக மக்கள் இருக்காங்களே பெரிய கலாரசனை உள்ளவங்க கலாரசனை உள்ளவங்க அவங்க என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அவங்க நல்லா ரசிச்சிருக்காங்க ரசனை தான் நல்ல விஷயத்த ஏத்துக்குவாங்க எந்த விஷயமா இருந்தாலுமே நான் சொல்றேன் அது எந்த துறையை சேர்ந்ததா இருந்தாலும் நல்ல விஷயம்னா தமிழக மக்கள் மனசுல போய் டக்குன்னு ரீச் ஆயிடும் அந்த வகையில நான் ரீச் ஆகிருக்கிறேன் அவங்க கிட்ட மக்கள் மத்தியிலன்னு தான் நான் நினைச்சு ரொம்ப இதை விட எனக்கு பெருமை வேற என்னமா இருக்கு நீங்கள் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து சூப்பர்வான ஒரு ஆக்ட்ரஸாக வந்து வளம் வந்துட்டீங்க இதுக்கப்புறம் வந்து இவங்க கூட வந்து ஆக்ட் பண்ணால் எனக்கு ரொம்பவே ஹாப்பி எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்ல அது யாரு எனக்கு இப்போ இருக்கிற நடிகர்கள் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளுமே ஒரு ஒரு டைப் ஆக்ட் பண்ணுறாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தம்பி தனுஷ் ஆக்ட் பண்ணுறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்பா கிட்ட ஒரு நாள் கஸ்தூரி ராஜா அண்ணா கிட்ட ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராமில் அவரை நான் சந்தித்தேன் அப்போ இந்த காதல் கொண்டேன் படம் ரிலீஸ் ஆன சமயம் அந்த சமயம் அவரை பார்க்க வேண்டிய ஒரு நானும் அவர் ஒன்றா ஒரே மேடையில் உட்கார மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு நம்ம என்னென்ன இப்படி ஒரு பிள்ளையே என்ன இப்படி ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணிக்கிறேன் ரொம்ப சின்ன பிள்ளை அப்போ அந்த காதல் கொண்டேன் படத்தில் தம்பி ஆக்ட் பண்ணும்போது எனக்கு அதே மாதிரியான ஒரு உருவத்தோட கிட்டத்தட்ட அதே மாதிரி உருவத்தோடு எனக்கு ஒரு தங்கச்சி மகனும் இருக்கான் பிரபுன்னுட்டு தம்பியை பார்க்கும்பொழுது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற புள்ளை மாதிரியே தோணுது அது என்னுடைய நான் ஏன் அப்படி அந்த அபிப்பிராயப்படுறேன் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களாம் தனுஷை பார்த்தா நம்ம பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒரு பிள்ளை மாதிரி அப்படி தோன்றோம் ஒரு நடிகருக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுமா இப்போ சிவாஜி சார் ஆக்ட் பண்ண படங்கள்லாம் ஏன் நம்ம இன்றளவும் பேசுகிறோம் இன்ன வரைக்கும் அவர் வந்து நடமாடும் பல்கலைக்கழகம்லாம் ஏன் அவரை புகழாரம் சூட்டுறோம் அவருக்கு எவ்வளோ பெரிய அவார்டு கொடுத்தாலும் பத்தாது அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா அவர் ஒவ்வொருத்தர் குடும்பத்துலேயும் ஒரு மாமனா ஒரு அண்ணனா ஒரு தம்பியாக இவ இருக்கிறாரு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு எல்லா படங்கள்லேயும் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்தில் ஒரு ஒரு கேரக்டரை நம்ம குடும்பத்திலேயே அவர் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு கேரக்டராக வாழ்ந்துட்டு போயிருப்பார் அவர் நடிக்கலை வாழ்ந்துட்டு போயிட்டார் அந்தந்த கேரக்டரை அது தானே வைரமுத்து சார் சார் சொன்னார் அவர் இறந்து கிடக்கும்பொழுது சிவாஜி சார் செத்தா மாதிரி இல்லை ஒரு அப்பர் இறந்த மாதிரி இருக்குது ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்த மாதிரி இருக்குது ஒரு வாவு சிதம்பரனார் இறந்த மாதிரி இருக்குது எல்லாருமே சேர்ந்து ஒரு உருவத்தில் படுத்து ச இறந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவாஜி அப்படிங்கிற ஒரு உருவம் வந்து இறந்து போய் கிடக்கிற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு சொன்னார் இவ்வளோ பெரிய ஒரு அருமையான ஒரு தீர்க்கதரிசி அவருங்கிறத இந்த மாதிரியான ஒரு அவருக்கு தாட்டு வந்திருக்கு பாரு உண்மை ஏன்னா அவ்வளவு கேரக்டர் உள்வாங்கி நடித்தவர் அவர் சிவாஜி அதனால் சிவாஜி மாதிரி ஒரு அருமையான ஒரு 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 கேரக்டர் உணர்ந்து கேரக்டருக்குள்ள போய் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நடிகர் நமக்கு கிடைச்சதுல நம்ம தமிழ்நாடு செய்த பெரும் பாக்கியம் உலகத்திலே கிடையாது ரொம்ப நன்றி மேம் உங்களை பேசினதுல ரொம்பவே நான் ஹாப்பி ரொம்பவே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிடா எல்லாருக்கும் நன்றி வணக்கம்